அண்ணா, நான் கல்லூரியில் படிக்கும் போது நண்பர்கள் எல்லோரும் அன்று பார்த்த பெண்கள் பற்றி தவறாக ஆபாசமாக பேசுவார்கள். நான் என்னுடைய ஒரு பிராமின் நண்பனிடம், நீ இதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், அடுத்தவருக்கு மனைவியாக போகப் போகும் பெண்ணை மற்றவர் தவறாக பார்ப்பது யோசிப்பது தவறு என்று சொன்னான். 18 வயதிலேயே. அதே போல நானும் என் ஊர் மருத்துவர் ஒருவரிடம் செல்பேசியை பார்த்து சுய இன்பம் செய்கிறேன், அதை நிறுத்துவது எப்படி என்று கேட்டேன். அவரும், அதெல்லாம் தவறு, அடுத்தவன் மனைவியாச்சே, அதை பற்றி எப்படி தவறாக தோன்றலாம் என்று கூறினார். இவ்வாறு எல்லோருக்கும் எண்ணம் இருந்தால் நன்றாக இருக்குமே அண்ணா, அதை பற்றி நாளை வீடியோவில் சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சமுதாயத்தில் ஒழுக்கத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பள்ளிகளிலிருந்தே துவங்கப்படணும் ஆச்சுங்களா. அந்த ஒழுக்கம் பள்ளிகளிலிருந்து துவங்கும் அந்த சமயத்தில் நமக்கு பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பக்கத்தில் படிக்கக்கூடாது ஆச்சுங்களா. பெண்கள் அவர்கள் தனியாக தான் இருக்கணும், ஆண்கள் அவர்கள் தனியாக தான் இருக்கணும். பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கணும், ஒழுக்கத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும், அப்புறம் தன்னுடைய உயிர் அணுக்களை வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்ய தெரியணும். அப்புறம் ஒரு 20-25 வயசு ஆனதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு போகும்போது அந்த பெண்ணுக்கு 100% உண்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பெண் நமக்கு 100% உண்மையாக இருக்காளா இல்லையா அப்படின்னு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கக்கூடாது ஆச்சுங்களா. நான் சொல்கிறது வந்து தப்பான் தெரியல சரியான் தெரியல, அந்த எக்ஸ்பெக்டேஷனே தேவையில்லை ஆச்சுங்களா. உங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும்னு நீங்கள் முடிவு பண்ணால் அதற்காக வாழ்க்கை துணையோடு இணைஞ்சு உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையாக வர்றாங்க எல்லாமே ஓகே. அந்த அளவில் நிறுத்திட்டு பற்றை அறுத்து உங்கள் சுயத்தில் நிலைக்கும் சக்தியை பிரம்மச்சரியம் உங்களுக்கு கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? பற்று அப்படிங்கிறது நம்மை படு ஒளியில் தள்ளிடும், நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஆன்மாவனுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இது சாதாரணமாக ஒரு இளைஞர்கள் வந்து பட்டு வரணும். அடுத்தது இன்னொருவரின் மனைவி இன்னொரு பெண்களை பார்த்து ஒரு கால்குலேஷன் ஈர்ப்பு இதெல்லாம் இயல், இது அந்த வயசுக்கான இயல்பில் வரும். ஏன்னா இருவரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிடறோம், பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் என்ன ஆகும், மிருக குணம் என்ன ஆகுங்க? மிருக குணம் நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஒரு நாய்க்குட்டி எல்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய நாய்க்குட்டி இருக்குது, அதில் வந்து ஒரு பெண் நாய்க்குட்டி நம்ம ரோட்டில் போனால் பார்த்தா பரிதாபமாக இருந்தால் தூக்கிட்டு வந்துடுவோனுங்க தோட்டத்துக்கு, இருக்கட்டும் அது விளையாடிட்டு போட்டு அதுக்கு என்ன இத்தனை சாப்பாடு ஓட சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணும், அது மிருக குணங்கிறது இதுதான். இந்த நம்ம வீட்டில் இருக்கும் ஆண் நாய்களை கட்டி வச்சிருக்கு, இந்த பெண் நாயை சுதந்திரமாக விட்டுருக்கு. அது என்ன பண்ணுது, நம்ம வீட்டில் கட்டி வச்சிருக்கிற ஆண் நாய் மேலே ஆர்வம் இல்லை அதுக்கு. பெண் நாய்க்கு பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற ஆண் நாய், ஏன்னா அந்த நாய் சுதந்திரமாக சுற்றுது, இது சுதந்திரமாக சுற்றுதாமல் இது வந்து அதிகரிச்சிருச்சு ஸ்டேட்டஸு. இது சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிறனால கட்டுப்பாடாக இருக்கிற நாய் பிடிக்கல, பக்கத்து தோட்டத்து நாய் கூட போயிட்டு மாசம் ஆயிட்டு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இது அந்த நாய் மிருக குணம் தான் இது. புரிஞ்சுங்களா? மிருக குணம் அப்படிங்கிறது மனிதனிடம் இயல்பாகவே இருக்குது. இந்த நாயும் முற்றா இப்படி தான் இருக்கும், இது மிருக குணம். அது வந்து இதனால் என்ன பாதிப்பு வருது அப்படின்னா பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத வந்து மீறி செல்லும் பெண்களுக்கு ஆச்சுங்களா, பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஏன்னா அது பற்றி தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம், கற்பு அப்படிங்கிறத பற்றி. அதை பற்றி பாருங்கள், சயின்டிஃபிக்காகவே அது பெண்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஆண்களுக்கு மாற்றான் மனைவி அப்படியெல்லாம் போகும்போது கொஞ்சம் நஞ்ச பாவம் பண்ணல, மிக கொடிய கொடிய பாவங்கள் செய்கிறோம். அடுத்தவன் குடும்பத்தை சிதைக்கிறது, அடுத்த குடும்பத்தின் குழந்தைகளை சிதைக்கிறது, அடுத்த குடும்பத்து பெண்களின் வாழ்க்கையை நரகமாக மாற்றுறது நிச்சயமாக அப்படி தான் ஆகும். ஏன்னா அது நான் அந்த வீடியோ சொன்னேன் இல்லைங்களா, அது நீங்கள் பார்த்தா தெரியும். உண்மையில் என்னென்னா ஒரு ஆண்மகன், ஒரு ஆண்மகன் சிம்பிளாக சொல்லிடுற ஒரு ஆண்மகன் அவங்ககிட்டருந்து ஒரு உயிரணு உற்பத்தி ஆகுது, விந்து சக்தி உற்பத்தி ஆகுதுன்னா அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது பிளட்டு, ரத்தம். ஒரு ரத்தத்துக்கு எவ்வளவோ சொல்லுவாங்க, பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் அந்த மாதிரி ஒரு ஆண்மகனின் ரத்தத்துக்கு இவ்வளவு பிரிவு. ஒருத்தனுடைய ரத்தத்தை இன்னொருத்தருக்கு மாற்றி செலுத்தினா என்ன ஆகும், உசுரே போயிடும். அதுபோல் ரத்தத்திலிருந்து நம்முடைய மருத்துவ கலாச்சாரப்படி ரத்தத்திலிருந்து உருவாகி வர்றதுதான் விந்து சக்தி. அப்போது அந்த பிளட் குரூப், ஒரு குறிப்பிட்ட வகையான பிளட் குரூப்பிலிருந்து உருவாகி வரும் அந்த ரத்தத்திலிருந்து உருவாகி வரும் விந்து சக்தியானது வாக்கு திருமணமானவுடனே கணவன் மனைவி அவங்க இணைஞ்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாற்றான் வேற ஒருத்தன் வந்து அந்த பெண் மீது ஆர்வப்பட்டு அந்த பெண்ணுக்கு ஆர்வமாய் ஒருவேளை தவறு நடந்தால் ஆச்சுங்களா, இந்த இவனுக்கு வந்து வேற ஒரு பிளட் குரூப்பாக இருக்கலாம், இவனிடமிருந்து உற்பத்தி ஆகும் உயிரணுக்கள் வேறையாக இருக்கலாம். அது அந்த பெண்ணின் இனப்பெருக்க பாகத்தில் இணைஞ்சால் என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த பெண்ணுக்கு அபரிமிதமான அரிப்பு,
பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஆண்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அது இந்த பையன் இல்லைன்னா இன்னொரு பையன் நோக்கி, இன்னொரு பையன் நோக்கி, இன்னொரு பையன் நோக்கின்ட்டு ஒரு முறை தவறு செய்த பெண் ஆச்சுங்களா அதோடு நிற்க மாட்டாங்க, மாறி மாறி போகும். இது நான் வந்து குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், இது மாதிரி குரு வேதாத்ரி மகரிஷி கூட சொல்லியிருக்காரு. இது ஏன்னா பெண்களை கற்போடு இருக்கணும்னு சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணம், பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. என்ன காரணம்னா அவங்க ஏற்பு திறன், புரிஞ்சுதுங்களா, ஆண்கள் வெளியிடுவது தான், ஆனால் பெண்கள் ஈர்க்கிறாங்க. ஈர்க்கும்போது என்னாகும், அவர்கள் இனப்பெருக்க பாகங்களில் அரிப்பு, பல்வேறு வகையான நோய், ஒரு முறை தவறு செஞ்சிட்டா ஏற்கனவே கணவனின் உயிரணுவில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான பிளட் குரூப்பிலிருந்து வந்த அந்த உயிரணுக்களும், உயிரணுக்களில் இருக்கும் அந்த அது அதன் மூலமாக பெண்ணின் இனப்பெருக்க பாகத்தில் ஒரு குறிப்பிட்ட அனுபவமாக இருக்கும், அந்த அனுபவ பதிவு இருக்கும். இது வேற ஒரு உயிரணு நிறையும் போது அந்த இடத்துலையும் அந்த பாதிப்பும் ஏற்படும் ஆச்சுங்களா. அது காந்த அளவிலும் ஏற்படும், உடல் முழுக்க காந்தம் இருக்கு இல்லைங்களா, வேறு வகையான காந்தம் வேறு வகையான காந்தம் இணையும் போது ஒழுக்கக்கேடான ஒரு குடும்பத்தை நாம வந்து பயங்கரமா சிதைக்கிறோம் ஆச்சுங்களா. அந்த பெண்ணுக்கு இன்பத்தை கொடுக்கறதா நினைச்சிட்டு ஒரு ஆண்மகன் நினைக்கிறான் இல்லைங்களா, அது இன்பம் கொடுக்கல, அந்த பெண்ணுக்கு சாபத்தை கொடுக்குறீங்க. அந்த பெண் காலம் முழுக்க அதை நினைச்சு அல்லது மேலும் மேலும் தவறுகளை சிக்கி அந்த குடும்பம் சிதையும். ஒரு குடும்பத்தை சிதைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்றோம், அது நம்ம தாயாருக்கு நடந்திருந்தா யோசிச்சு பாருங்க, அது நம்ம தாயாருக்கு நம்ம பாட்டிக்கு நடந்திருந்தா அப்போ நம்ம இன்னைக்கு இல்லை ஆச்சுங்களா. இல்லை இருந்தாலும் இந்த நிலைமையில் நம்ம இல்லை, இந்த ஒழுக்கத்தோடு நம்ம இல்லை. அதுதான் விவேகானந்தர் சொல்லுவார், எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய ஒழுக்கத்தில் இருந்து சிதைகிறதோ இரண்டு அல்லது மூன்று தலைமுறைகளில் அந்த குடும்பம் காணாமல் போகும் ஆச்சுங்களா. ஆண்களுக்கும் பொருந்து, ஆண்களுக்கும் உயிராற்றலை இறக்கிது, அந்த பாவம் சும்மா விடாது ஆச்சுங்களா. அதனால தான் ஒழுக்கத்தை கைப்பிடிங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க, இதெல்லாம் மிக மிக பெரிய ரகசியங்கள். இதெல்லாம் குருகுல கல்வி முறையில் ஒழுக்க விஷயங்களில் ஆழமாக ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஒருத்தரும் ஆச்சுங்களா. இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, அத்தனை சகோதரர்களாச்சு தன்னுடைய ஒழுக்கத்தில் நிலை நிற்க பழகிக்கணும். ஏன் விஸ்வாமித்திரர் தவத்தை குலைக்க இந்திரன் பல தேவ கன்னிகைகளை அனுப்பி வைக்கிறான், ஏன், ஆண்கள் ஆற்றல் போகும், புண்ணியங்கள் போகும், எல்லாமே போயிடும், அப்போ அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த என்ன பயன், அதுவரை பெண்ணோடு இணையும் அந்த நிமிடம் வரை நீங்கள் சேர்த்த அனைத்து புண்ணிய தவ வலிமை அனைத்தும் அந்த பெண்ணோடு போகும், புரிஞ்சுதுங்களா. அந்த பெண்ணுக்கும் பாதிப்பு தான், திரும்ப இன்னொருவரோடு போனால் அந்த பெண்ணுக்கும் பாதிப்பு தான். அதை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். வாழ்க்கை சிதைவு அப்படிங்கிறது அவரவர்கள் வாழும் வாழ்க்கையில் தெரியும், முதல் 40 வருஷம் ஆடுற ஆட்டம் அடுத்த 40 வருஷம் ஆண்டவன் ஆடுவான் ஆச்சுங்களா. அது அப்போ நம்ம தான் அனுபவிக்க போகிறோம், எனவே இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு நினச்சிறது இல்லை, எதிர்காலம் சூன்யமாகும், எதிர்காலம் ரொம்ப கொடுமையாக மாறும் ஆச்சுங்களா. ஆகவே ஒழுக்கத்தில் நிலைக்கும் ஆண்மகனும் கற்பில் நிலைக்கும் பெண் மகளும் பெய்யன பெய்யும் மழைன்னு சொன்ன மாதிரி இயற்கையே வழிபடும், இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும் எப்போ நம்ம ஒழுக்கத்தோடு வாழும்போது. வாழ்க வளமுடன் சகோதரன்.